பாமக எதிர்கட்சி, தமிழ்நாட்டின் உண்மையான எதிர்கட்சி பாமக தான். மக்களுக்காக போராடுகின்ற கட்சி பாடல் மக்கள் கட்சி தான். ஆளுங்கட்சி செய்கின்ற ஒவ்வொரு தவறையும் சுட்டி காட்டுவது பாடல் மக்கள் கட்சி தான். பாட்டாளி மக்கள் கட்சி தான் வருடாந்திரம் நிதிநிலை நிழல் நிதிநிலை அறிக்கை வெளியிடுகிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ச்சியாக வெளியிட்ட வேளாண் நிழல் நிதிநிலை அறிக்கையின்படிதான் இப்பொழுது தமிழ்நாடு அரசு பாட்டாளி மக்கள் கட்சியின் பாதையில வேளாண்மைக்குன்னு ஒரு தனி பட்ஜெட்டை வெளியிடுறாங்க. இப்படியாக பாட்டாளி மக்கள் கட்சி யார் ஆட்சி செய்தாலும், அது அதிமுகவாக இருந்தாலும் சரி திமுகவாக இருந்தாலும் சரி, யார் ஆட்சி செய்தாலும் உண்மையான எதிர்கட்சியாக பாட்டாளி மக்கள் கட்சி செயல்படுது. அதைத்தான் பாட்டாளி மக்களை தான் உண்மையான எதிர்கட்சின்னு பிரேமலதா அவர்களும் சொல்லியிருக்காங்க. இதுல ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே கிடையாது. நீங்க யார் இப்ப உண்மையான எதிர்கட்சி நாங்க தான் அப்படின்னு பாஜக சொல்லுது, அதிமுக சொல்லுது, பாமகவும் சொல்லுது எங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தான் உண்மையான எதிர்கட்சி அப்படின்னு தன்னையும் அறியாமல் உண்மையை சொல்லி இருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். அதற்கு நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா மக்களுடைய அவங்களுக்கு ஒரு பேர் என்றால் கூட நிற்கணும், ஆளுகின்ற அரசு செய்கின்ற தவற சுட்டி காட்டணும், இது சரி என்றால் பாராட்டணும், இதுதான் உண்மையான எதிர்கட்சியோட செயல்பாடு. எதிர்கட்சியாகத்தான் இருக்கக்கூடாதே தவிர எதிர்கட்சியாக இருக்கலாம் என்பதால் மருத்துவர் ஐயா அவர்களின் ஏற்பாடு கூட அந்த வகையில பாட்டாளி மக்கள் கட்சி வேளாண்மை சார்ந்ததாக இருக்கட்டும், மண் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், விவசாயிகள் நலன் சார்ந்த பிரச்சனையாக இருக்கட்டும், இடஒதுக்கீடு பிரச்சனையாக இருக்கட்டும், மாணவர்களின் கல்வி பிரச்சனையாக, சுகாதார பிரச்சனையாக, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆளுகின்ற அரசிற்கு அறிவுரை சொல்லும் விதமாக எதிர்கட்சி சிறப்பான எதிர்கட்சியாக செயல்படுவது என்பது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாஜக அண்ணாமலை தெருவெங்கும் வீதியெங்கும் நாங்கள்தானே எதிர்கட்சி, நாங்கள்தான் எதிர்கட்சின்னு கூறி கூறி சொல்லாலும் உண்மையான எதிர்கட்சி யார் என்று, மக்களுக்காக உண்மையான எதிர்கட்சியாக செயல்படுவது யார் என்று